ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, மூணாவது நாள் கேரட் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம், வாங்க. கேரட் தோசை செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கேரட் வந்து தோல் சீவி இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 6 தோசைக்கு அளவு சொல்கிறேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப 5, சின்ன வெங்காயம் தோல் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்ச கேரட் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, இதை இப்போ நல்லா மையா அரைச்சிக்கலாம். மையா அரைச்சாச்சு, இதை தோசை மாவில் சேர்த்துக்கலாம். தோசை மாவில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு, மாவு ரெடியாக இருக்குது. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடாக இருக்குது, தோசை ஊற்றலாம். தோசை வந்து உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா, நம்ம மசாலா அரைச்சோல்ல அதிலே ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரிசி மாவோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாக நல்லா வரும். நான் சேர்க்கலை இன்றைக்கி. சுற்றி எண்ணெய் விட்டுக்காங்க. நெய் இருந்தால் கூட நெய் சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வேகட்டும், திருப்பி விடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி விட்டுட்டேன். இந்த தோசை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பக்கம் வெந்துருச்சு, தோசை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க கேரட் தோசை ரெடி. இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய மாற ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கேரட் தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.